ஹாய் காய்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால், ஒர்க் ஃப்ரம் ஹோம், ஆன்லைன் ஜாப், பார்ட் டைம் ஜாப், இதன் மூலயமா நம்மளால் ஒரு வீக்குக்கு 3000 to 4000 நம்மளால் ஏர்ன் பண்ண முடியுமா, இது பாசிபிளான்னு கேட்டிங்கன்னா, அதை பற்றின ஒரு முழு வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நிறைய டீட்டெயில்ஸ் உள்ளே இருக்குது. அண்ட் இந்த வீடியோ நம்ம இப்போ எதுக்கு போடுறோன்னு சொன்னால், ஏன்னா நான் வந்து இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம், இந்த ஆன்லைன் ஜாபை நான் பண்ணேன், இதில் எனக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, இதில் எனக்கு கிடைச்ச பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் தான் என்ன, அதை நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ அதனால தான் இந்த வீடியோ. ஃபஸ்ட்டு வந்து 3 மந்த்ஸ் முன்னாடி வந்துட்டு நான் இந்த பார்ட் டைம் ஜாப்புக்காக தேடிட்டு இருந்தேன். ஒரு பார்ட் டைம் ஜாப் தான் நல்லாயிருக்கும். நம்ம வந்துட்டு ஜஸ்ட்டு ஃப்ரீயாக இருக்கும்போது நம்ம ஒர்க் பண்ணி ஒரு பர் மந்த்துக்கு ஒரு 5000 to 6000 நமக்கு கிடைச்சாலே கொஞ்சம் ஓரளவுக்கு செலவு கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு அப்படி தேடிட்டு இருந்தப்போ, நிறைய இந்த நாக்குரி, லிங்க்டின், இந்த ஆப்ஸ்லாம் நான் போயிட்டு லாகின் பண்ணி தேடிட்டு இருந்தேன். அப்போ திரும்பி ஒரு வாட்ஸ்அப்பில் எனக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு. ஹலோ, நீங்கள் வந்து ஜாப் சர்ச் பண்ணுறீங்களான்னு கேட்டாங்க. ஆமாம் அப்படின்னு சொன்னேன். எங்கள் கம்பெனி உங்களுக்கு வந்து ஆன்லைன் டைப்பிங் ஜாப் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது ப்ராசஸ் வந்துட்டு உங்களுடைய மெயில் ஐடி அண்டு உங்களுடைய ஒரு ஐடி ப்ரூஃப் சென்ட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ஸோ நான் என்ன பண்ணேன், என்னுடைய மெயில் ஐடி அமைச்சு அண்டு ஐடி ப்ரூஃப் வந்து மாஸ்க்டு ஆதார் கார்டு அமைச்சேன். இது போல் ஆதார் கார்டு தான் மாஸ்க்டு ஆதார் கார்டு, இந்த ஆதார் கார்டு நம்ம யூஸ் பண்ணலாம், கவர்மெண்ட் இது யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டாங்க. பட் அவங்க என்ன கேட்டேன்னா, இந்த ஆதார் கார்டு வேண்டாம், எங்களுக்கு நீங்கள் ஃபுல்லாக தெரிகிற மாதிரி ஆதார் கார்டு அனுப்புங்க. அதையும் அனுப்பிச்சிட்டதுக்கப்புறமா கொஞ்சம் நாள் கழித்து நான் வந்துட்டு உங்கள் ஐடி நாளைக்கு நாங்கள் சென்ட் பண்ணுறோம், நீங்கள் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோமா, நெக்ஸ்ட் டே வந்துட்டு உங்கள் போய் மெயிலில் செக் பண்ணி பாருங்கள், ஓடிபி வந்துருக்குன்னு சொன்னாங்க. ஓடிபி போய் செக் பண்ணி பார்த்து ஒரு ஓடிபி ஒரு நம்பர் வந்துச்சு. அந்த நம்பரையும் நான் அவங்ககிட்ட சொன்னேன். அப்புறமா அந்த மெயிலில் என்ன டீட்டெயில் கொடுத்துருந்தாங்கன்னு சொன்னால், இந்த ஒர்க்கை அவங்க கொடுக்குற டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணலைன்னா நம்ம வந்து அந்த கம்பெனிக்கு வந்து பெனால்ட்டி பே பண்ணணும், ஒரு 6500 நம்ம வந்து கம்பெனிக்கு ஃபைன் கட்டணுன்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு லைன் வந்துச்சு. அதை படிச்சுட்டு நான் உங்களுக்கு திரும்ப கேட்டேன், இந்த மாதிரி எனக்கு எதுவுமே சொல்லலையாங்க, நீங்கள் ஒர்க்குக்குன்னு சொன்னீங்க பட் பண்ணலனா இது இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருந்தீங்கன்னு சொல்லிக்கிட்டு, அது சும்மா தான், அதாக தான் நீங்கள் எதுவும் ஒரி பண்ணாதீங்க, நீங்கள் ஒர்க்கு மட்டும் பாருங்கன்ற மாதிரி சொன்னாங்க. அந்த ஐடியெலாம் வந்துருச்சு, நான் எடுத்து ட்ரை பண்ணேன். ட்ரை பண்ணதுக்கப்புறமா ரொம்ப தலைவலி எடுத்து பிடிச்ச ஒரு ஒரு ஒர்க்காக தான் இருந்துச்சு. ஏன்னா வந்துட்டு ஒரு டேட்டா என்ட்ரி எப்படின்னா, அவங்க ஒரு மிக்சடு ஃபாண்ட்டில் ஒரு மாதிரி நம்மளால் புரிஞ்சுக்கிற ஒரு ஃபாண்ட்டில் ஒரு யூசர் நேமு, மெயில் ஐடி, அப்புறமா டேட் ஆஃப் பர்த்து, இன்னும் எக்ஸ்ட்ரா எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா இதெல்லாம் அவங்க கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம தெளிவாக பார்த்து அதை நம்ம காப்பி பண்ணியோ இல்லை அதை நம்ம என்ன பண்ணோம், அவங்க கேட்குற டீட்டெயில்ஸ் காலம்ஸில் நம்ம ஃபில் பண்ணி நம்ம வந்துட்டு அதை சேவ் பண்ணணும். அப்படி பண்ணும்போது ஒரு ஒரு டாஸ்க் கம்ப்ளீட் ஆகும். பர் டேக்கு எவ்வளோ டாஸ்க்கு பார்த்தா 500 டாஸ்க். இது நம்மளால் பன்னெண்டு சொல்லிட்டு அந்த ஒர்க் நான் பண்ணல. பட் ஆனால் நான் அதை பண்ணாமல் விட்டதுக்கப்புறமா ஒரு 1 வீக் கழித்து எனக்கு ஒரு மெசேஜ் வருது. நாங்கள் டேட்டா டெக் சொல்யூஷன் வந்து மெசேஜ் பண்ணுறோம், உங்களுக்கு மேலே வந்து நாங்கள் வந்து லீகல் ஆக்ஷன் எடுக்க போகிறோன்னு சொல்லிட்டு ஒரு PDF ஒன்று அமைச்சிருந்தாங்க. நான் அதுவுமே பார்க்கல. அப்புறமா கால் பண்ணி பேசினாங்க, தினகரன் தானே நீங்கள் இந்த மாதிரி பார்ட் டைம் ஜாப் அப்ளை பண்ணியிருந்தீங்களே, நீங்கள் உங்களுடைய ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணல, ஸோ அதனால் நீங்கள் வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ண விரும்புகிறீங்களான்னு கேட்டாங்க. ஆமாங்க, அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணணும். அதை க்ளோஸ் பண்ணால் நீங்கள் வந்து 6500 நீங்களுக்கு பே பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு சுத்தமாக புரியல, அதெல்லாம் பே பண்ண முடியாது, நான் எதுக்கு பே பண்ணணும், நான் தான் ஒர்க்கே பண்ணலையே, நான் ஒரு நாள் 2 நாள் யூஸ் பண்ணிட்டு பரவாயில்ல, இதனால் எந்த யூஸ்மே கிடையாது சொல்ல சொல்லிட்டேன். அப்புறமா அவங்க அந்த PDF ஒன்று அமைச்சாங்க. அந்த PDF என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா, மகாராஷ்டிரா சிவில் கோர்ட்லேருந்து அந்த லெட்டர் சம்மன் வருது, என்னென்னா நீங்கள் வந்துட்டு இந்த செக்ஷன்ஸ் கீழெலாம் நீங்கள் வந்துட்டு உங்களால் ஆக்ஷன் இருக்குது, நீங்கள் வந்துட்டு மகாராஷ்டிரா கோர்ட்டுக்கு நீங்கள் வந்துட்டு உங்களோட அட்வொகேட்டோட வரணும் அப்படின்னு சொல்லி இந்த கீழே இந்த சிம்பிள்ஸ் எல்லாமே போட்டு ஒரு மாதிரி அனுப்பிச்சு விட்ருந்தாங்க. லைட்டாக பயம் ஆயிடுச்சு. அப்புறமா அந்த சிம்பிள்ஸ் எல்லாம் ஜூம் பண்ணி பார்த்தா தான் தெரியுது, இது எல்லாமே ஒரிஜினல் சிம்பிள்ஸ் கிடையாது, ஏதோ ஒரு PDF-லேருந்து ஏதோ பேப்பர்லேருந்து அதை கிராப் பண்ணி இல்லை பேஸ்ட் பண்ணி நம்மளுக்கு காட்டியிருக்காங்க. அண்ட் அவங்க ஒரு பெரிய ஆர்கியூமெண்ட்டே நடந்துச்சு, நான் எதுக்கு பண்ணணும் அப்படின்லாம் சொல்லிட்டுக்காம நான் சரி ஓகே நான் கோர்ட்டில் பார்த்துக்கிறேன், நீங்கள் மெசேஜ்லாம் பண்ண வேணான்ற மாதிரி ஒன்று போட்டு விட்டேன். அதுக்கு அவங்க என்ன சொன்னது என்னடானா, இந்த மாதிரி ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க, இது உங்கள் அட்ரஸ் தான் செக் பண்ணிக்கோங்க, அண்ட் வந்துட்டு உங்கள் அட்ரஸ்க்கு வந்து நாங்கள் லீகல் நோட்டீஸ் அனுப்ப போகிறோம், நீங்கள் அந்த லீகல் நோட்டீஸ் என்னடானா 1.45 lakhs நீங்கள் வந்து கம்பெனிக்கு பே பண்ணணும் பெனால்டி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு, 1.45 lakhs நம்ம எங்கே போகிறது அந்த காசுக்கு. அப்புறமா ஒரு பெரிய கான்வர்சேஷன் போச்சு. அப்புறமா என்னடானா, நாளைக்கு நீங்கள் மகாராஷ்டிரா கோர்ட்டுக்கு நீங்கள் வந்துட்டு எதாக இருந்தாலும் ஜட்ஜ்மெண்ட் இருந்து சொல்லுங்கள், நீங்கள் எங்கிட்ட எதுவும் சொல்லாதீங்க, எதுவாக இருந்தாலும் ஜட்ஜ்மெண்ட் இருந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. நான் கம்பெனி நேம் திரும்ப கேட்குறேன், அவங்க ஒரு PDF அந்த ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சாங்க, அதுலேயுமே அந்த நேம்ஸ் கிளியராக இல்லை, அதை நம்ம எடுத்து கூகுளில் போட்டாங்க, அது மாதிரி ஒரு கம்பெனி இல்லைன்னு வந்துருச்சு. அவங்க பயங்கரமாக அவங்க இஷ்டத்துக்கு ஒன்று பேசிவிட்டு விட்டுட்டாங்க, நானும் கொஞ்சம் கத்திட்டு விட்டுட்டேன். அப்புறமா சர்ச் பண்ணி வரதான் தெரியுது, இந்த மாதிரி நம்ம ஒரு ஒர்க் பண்ணுறோம் போது நம்ம ஒர்க்கை முடிக்கலாம், நம்மளுக்கு பெனால்ட்டி பே பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது, அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் யாருமே போடவும் மாட்டாங்க, போடவும் கூடாது.
அப்புறமா நெக்ஸ்ட் டே வந்துட்டு என்ன சொல்லியிருந்தாங்களே 10:30 நீங்கள் மகாராஷ்டிரா கோர்ட்டில் நீங்கள் ப்ரெசன்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கணும்னு சொல்லி நெக்ஸ்ட் டே ஆச்சு. நான் 10:30 ஆகிடுச்சு, 10:30 நான் கால் பண்ணுறேன் அவங்களுக்கு, இந்த மாதிரி வந்துட்டு சரி என்ன விஷயம்னு சொல்லிட்டு கேட்கலாம் சொல்லிட்டு திரும்ப நான் கால் பண்ணுறோம், பிஸின்னு வருது, நம்பர் பிளாக் பண்ணிட்டாங்க. வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணால் அதையும் பிளாக் பண்ணிட்டாங்க. வேறு ஒரு நம்பர்லேருந்து கால் பண்ணால் அட்டன் பண்ணாங்க, வாய்ஸ் ரெக்கார்டுமே கட் பண்ணிட்டாங்க. அப்போ தான் முடிஞ்சது முழுக்க முழுக்க ஃபுல்லாகவே ஃபேக்கு, ஆரம்பத்துலேயே ஃபேக்குன்னு தெரியும். பட் என்னடானா இப்படிலாம் கூட ஏமாத்துறாங்க அப்படின்றது கொஞ்சம் அப்போ தான் ஷாக் ஆச்சு. அதே மாதிரி வந்துட்டு நம்மளுடைய ஹோட்டல்ஸோட ரேட்டிங்ஸ்லாம் நமக்கு அதிகமாக இருக்கும்ல, ஏதாச்சும் நம்ம ஹோட்டல் பார்த்தோம்னு சொன்னால் அங்கே ஹோட்டலோட ரேட்டிங்ஸ்லாம் ப்ளே ஸ்டோரில் நம்ம ப்ளே ஸ்டோர் அண்ட் பாருங்கள், கூகுள் மேப்பில் நம்ம சர்ச் பண்ணி பார்க்கும்போது ஹோட்டல்ஸோட ரேட்டிங்ஸு அந்த கமெண்ட்ஸ்லாம் ரிவ்யூஸ்லாம் பயங்கரமாக இருக்கும்ல. அதெல்லாம் எப்படின்னா இந்த மாதிரி ஒரு மெசேஜஸ் இந்த மாதிரி நாங்கள் ஒரு டீம் வந்து உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறோம், உங்களுக்கு ஒரு ஒர்க் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஒன்று இருக்குது ட்ரை பண்ணுறீங்களா, நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பர் டேக்கு வந்துட்டு 3,000 to 4,000 நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும், நாங்கள் கொடுக்குற லிங்க்கில் போய்ட்டு நீங்கள் நாங்கள் சொல்கிறது நீங்கள் பண்ணால் போதும். நாங்கள் என்ன லிங்க்னு பார்த்தா ஒரு ஹோட்டலோட லிங்க்கு, உள்ளே போய் நீங்கள் 5-star ரேட்டிங் கொடுங்க அண்ட் இது மாதிரி கமெண்ட்டை டைப் பண்ணுங்கள், அதை ரிவ்யூ கொடுங்க. கொடுத்தாச்சு, டாஸ்க் 2 டாஸ்க் 3 சொல்லிட்டு 3 டாஸ்க் முடித்தாச்சு. அப்புறமா பேமெண்ட்டு வேணும்னா நீங்கள் டெலகிராம் மெசேஜ் பண்ணுங்கள், டெலகிராம் மெசேஜ் பண்ணால் டீட்டெயில்ஸ்லாம் கேட்டுட்டு நீங்கள் எலிஜிபிள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் அப்புறமா திரும்ப போய்ட்டு ஃபோன் பண்ணி பயமாக கத்தி விட்டுட்டு அந்த ரேட்டிங்ஸ்லாம் குறைச்சி போட்டு வந்துட்டேன். அப்புறமா தான் எனக்கு புரிஞ்சிச்சு நிறைய ஹோட்டல்ஸ் எல்லாமே எப்படி அவ்வளோ ரேட்டிங்ஸ் அதிகமாக இருக்குது, எப்படி ரிவ்யூஸ்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த மாதிரி ஒரு ஸ்கேம் நடந்துகிட்ருக்கு. ஹோட்டல்ஸ்க்காக இருக்கட்டும், ப்ராடக்ட்ஸ்க்காக இருக்கட்டும், ஒரு ஒரு ஷாப்புக்கு நம்ம போகிறோம், ஒரு ஏதோ ஒரு சம்திங் நம்ம தேடி பார்க்கும்போது நம்மளை ரேட்டிங்ஸ்லாம் நம்ம இதெல்லாம் பார்க்குறோமோ அதில் முக்கால்வாசி இந்த மாதிரி வந்து ஒரு ஃப்ராடு வேலை பண்ணி தான் அவங்க வந்து ரேட்டிங்ஸ் அதிகமாக காட்டுறாங்கன்னு தெரிஞ்சிச்சு. இதே போல் நிறைய விஷயம் இருக்குது, நிறைய ஜாப்ஸ் எல்லாம் ஏமாற்றிட்டுருக்காங்க. நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் நீங்கள் ஜாயின் பண்ணுறது மாதிரி நீங்கள் இவ்வளோ பே பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறது, நம்ம பே பண்ணிட்டதுக்கு அப்புறமா அவங்க நம்ம ஃபோன் எடுக்காமல் இருக்கிறது, நம்ம ஒர்க்கு ஜாயின் பண்ணிட்டதுக்கு அப்புறமா ஒர்க்கு பண்ணலன்னு சொல்லி நீங்கள் பெனால்ட்டி பே பண்ணணும், இல்லைனா அவங்க உங்களால் லீகல் ஆக்ஷன் எடுப்போம்னு சொல்கிறது, இந்த மாதிரி நிறைய பேர் நிறைய விதத்தில் ஏமாந்துட்டுருக்காங்க. அதே மாதிரி இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட கால் பண்ணி சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஒருத்தர் மீட் பண்ண போகிறோம் வாட முக்கியமான விஷயம் சொல்லி கூப்பிட்டு போனாங்க. கூப்பிட்டு போனால் அங்கே என்னடானா அவங்க உட்காந்துட்ருக்காங்க, நம்ம சுற்றி உட்காந்துட்டு அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க, என்னடானா வணக்கம் அப்படின்னு சொல்லி எல்லாம் கை கொடுத்து இன்ட்ரோ பண்ணிவிட்டு சொல்லுங்கள் நீங்கள் எப்படி இருக்கீங்க, என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, அப்பா அம்மா எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, உங்களுக்கு என்ன ஆகும்னு ஆசை இதெல்லாம் கேட்டுட்டு கேட்குறாங்க. நீங்கள் இன்றைக்கி எதில் வந்தீங்க, பஸ்ஸில் வந்தேன், நாளைக்கு பஸ்ஸில், நாளைக்கு பஸ்ஸில் தான், ஆனால் நான் சொல்லப்போகிற ஒர்க் நீங்கள் பண்ணிங்கன்னு சொன்னால் நீங்கள் இன்னும் ஒரு 2-3 மந்த்ஸில் நீங்கள் ஓனர் வெஹிக்கிள் வாங்கலாம், அதில் வந்து நீங்கள் வந்துட்டு மாம்ஸ்கி டேட்ஸ்க்கு இப்படின்னு போடாமல் இட்ஸ் மை ஓன் அப்படின்னு சொல்லி நீங்கள் போடலாம். அண்டு ஒரு இன்னும் 1 இயர் கழித்து நீங்கள் வந்து ஒரு கார் வாங்கலாம். அண்டு ஆஃப்டர் ஒரு 2-3 இயர்ஸ் கழித்து நீங்கள் கன்சிஸ்டன்ஸாக நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் இப்போ சொன்னீங்களே பஸ்ஸில் வந்துட்டு போகிறேன்னு சொல்லி அந்த மாதிரி நீங்கள் ஃப்ளைட்டில் வந்துட்டு போகிறோம் அந்தளவுக்கு உங்கள் லைஃப் மாறும்னு சொல்லி சொன்னாங்க. என்னடான்னு பார்த்தா அதாவது இந்த நம்மளுக்கு வந்து இந்த ஒரு விஷயத்த ஒருத்தர் நம்மளுக்கு வந்து எடுத்து கொடுக்குறாரு, வாரி வழங்குறாரு ஒரு வள்ளல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பேர் சொல்லி ஒரு PDFலாம் எடுத்து காட்டினாங்க, புக்ஸ் எல்லாம் எடுத்து காட்டினாங்க, அந்த ஒர்க்கு மூலிமா எவ்வளோ சம்பாதிச்சாங்க, அதாவது அவங்க ஒர்க்கை பற்றி அவங்க ஃபஸ்ட்டு சொல்கிறாங்களோ இல்லையோ அந்த ஒர்க்கு மூலிமா யார் எவ்வளோ சம்பாதிச்சாங்க, ஒரு எப்படி லைஃப் ஸ்டைல் இருக்குது, வரும்போது இப்படி இருந்தாங்க, இப்போ இப்படி இருக்காங்க, நான் எவ்வளோ சம்பாதிக்கிறதெல்லாம் சொல்லிட்டு அப்புறம் அந்த ஒர்க்கு சொல்கிறாங்க. என்ன ஒர்க்குனா இந்த ப்ராடக்டில் நீங்கள் 10,000 ரூபாய் நீங்கள் கொடுத்து நீங்கள் 10,000 ரூபாய்க்கு ஒரு ப்ராடக்ட் வாங்கணும், 5,000 ப்ராடக்ட் வாங்கணும், உங்களுக்கு ஒரு ஐடி கொடுப்போம், அந்த ஐடி வச்சு நீங்கள் யாராச்சும் ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ஆகும், அவங்க இது பண்ணி உங்களுக்கு இதில் காசு வரும், அதாவது நான் உங்களை சேர்த்து விட்றேன் நீங்கள் ஒருத்தர் சேர்த்து விடுங்க அவங்க அவங்களை சேர்த்து விடுங்க, இது சேர்த்து விடும்போது இதெல்லாம் நம்மளுக்கு காசு வரும்னு சொல்லி பயங்கரமான பெரிய ஸ்கேம். இனிமேல் கூட நிறைய பேர் ஏமாந்துட்டுருக்காங்க, அது பண்ணி நிறைய பேர் லாஸும் ஆகிருக்காங்க, இங்கே யாருமே சக்ஸஸ் ஆனாங்க. ஒரு வீடியோ கூட ஒரு இன்ஸ்டாகிராமில் பார்த்தேன், இந்த பையன் எவ்வளோ சம்பாதிப்பான்னு கேட்டால் நான் 1 லட்சத்துக்கு மேலே சம்பாதிக்கிறேன், அது எல்லாமே ஃபேக் தான், நீங்கள் அடிச்சு சொல்லுங்கள் யாராக இருந்தாலுமே. ஒரு வேளை அந்த மாதிரி ஒர்க் பண்ணிவிட்டு நீங்கள் அதெல்லாம் ஃபேக் கிடையாது நல்லா ஏர்ன் பண்ணலான்னு சொன்னீங்கன்னா டிபேட் வச்சுக்கலாம், வாங்க ரெண்டு பேருக்கு வச்சுக்கலாம், சொல்லுங்கள் எங்கே வரேன்னு சொல்லுங்கள், அங்கே நான் வரேன் பேசிப்பேன், எது உண்மை எது பொய்ன்னு சொல்லிட்டு அன்றைக்கி பேசி முடிவு பண்ணிட்டே நம்ம கிளம்பலாம். இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு சொன்னால் நான் ஏதோ கொஞ்சம் ஒரு ஓரளவுக்கு நாலேஜ் இருந்துச்சு, ஏதோ கொஞ்சம் சர்ச் பண்ணி பார்த்து கேட்டு பார்த்து பேசி பார்த்து இந்த மாதிரிலாம் இருக்கான்னு கேட்டால் இல்லைன்னு சொன்னதுக்கப்புறமா நான் தெளிவாக அவங்க கிட்ட முடிஞ்ச வச்ச மாதிரி கோர்ட்டில் பார்த்தலாம் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்டேன். இதை பற்றி தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்க, இதை பற்றி ஐடியாவே இல்லாதவங்க, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், நிறைய பேர் வந்து இந்த ஆமாம் முக்கியமாக இந்த ஆன்லைன் கிளாஸ்லாம் கூட இவ்வளோ கூட ஏமாந்துருக்காங்க. நீங்கள் ஆன்லைன் கிளாஸ் நீங்கள் இவ்வளோ பே பண்ணி நீங்கள் இந்த கிளாஸ் ஜாயின் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, நம்ம பே பண்ணி நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கப்புறமா என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க அவங்களுடைய ஃப்ரெண்டு ஜாயின் பண்ணாங்கன்னு சொன்னால் எஸ் அவங்க ஜாயின் பண்ணிவிட்டு அந்த கோர்ஸ் அவங்க அவங்களுடைய இருந்த காசெல்லாம் அவங்க போட்டு அந்த கோர்ஸ் வாங்கியிருக்காங்க,
அந்த ஆன்லைன் கிளாஸை பார்த்தா ஃபுல்லாக ஹிந்தியில் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களா, அவங்களுக்கு புரியாத லாங்குவேஜஸ் இவங்களோ சொல்லி பார்த்தோம் சரியாக எடுக்கல, சரியாக புரியாமல் இருந்துச்சு, திடீர்னு பார்த்தா அந்த கிளாஸே கட் ஆகிடுச்சு, அப்புறமா அவங்களுடைய கான்ட்ராக்ட் எல்லாமே எதுவுமே ஃப்ரீஸ் ஆகிட்டு எதுவுமே பண்ண முடியல, அந்த காசுமே நாசமாக போச்சுன்ற மாதிரிலாம் சொன்னாங்க. ஸோ இது மாதிரி நீங்கள் எதுவும் ஏமாறாதீங்க, எதுவாக இருந்தாலும் நேரில் போய் பார்த்து நீங்கள் பண்ணுறது எவ்வளோ பெட்டர், ஒரு கோர்ஸ் வாங்குகிறோம் ஒரு நாவோட ஒரு இன்ஸ்டியூட் போய் படிக்கிறது பெட்டர், ஒரு பொருள் வாங்குகிறோன்னா ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கலாம், பட் ரிவ்யூஸும் மோஸ்ட்லி நம்பாதீங்க, இந்த ஸ்டார் ரேட்டிங்ஸ்லாம் மோஸ்ட்லி நம்பாதீங்க. அண்டு நீங்கள் இது மாதிரி ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோமு டைப்பிங் ஜாப் அப்படின்னா லீகலாக ஜென்யூனாக இருக்கிற நிறைய ஜாப்ஸ் எல்லாம் இருக்குது, நீங்கள் அதை பண்ணுங்கள். இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோமு நீங்கள் டேட்டா என்ட்ரின்னு சொன்னால் நம்பாதீங்க, நிறைய பேர் இது மாதிரி ஏமாற்றிட்டீங்க. நீங்கள் இவ்வளோ ஃபீஸ் கட்டி நீங்கள் ஜாயின் பண்ணணும், நீங்கள் இவ்வளோ ரிஜிஸ்ட்ரேஷன் அமௌண்ட் கட்டணும்னு சொன்னால் நம்பாதீங்க, நீங்கள் எதையுமே நம்பாதீங்க. ஜஸ்ட் நீங்கள் லைவாக உங்களால் எதை பண்ண முடியும் அதை மட்டும் நம்புங்க, ஓகேங்களா. ஆன்லைனில் இந்த மாதிரி நிறைய ஸ்கேம்ஸ் எல்லாமே இருக்குது. ரீசெண்டாக கூட நம்ம இந்த ஒரு சில மெசேஜ்லாம் கூட வந்துட்ருக்கோம், ஒரு வெப்சைட்டில் நம்ம வீடியோ பார்த்துட்ருக்கு, அங்கே பசங்க அடல்ட் கண்டென்ட் பார்த்துட்ருக்கும்போது திடீர்னு ஒரு கவர்மெண்ட் சிம்பிள்லாம் போட்டு ஒரு மெசேஜ், நீங்கள் உங்கள் மேலே கேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபைன் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லலாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் ஏமாற்றிட்டுருக்காங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் நம்ப வேண்டாம், ஜாக்கிரதையாக இருங்க. இதோடய நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி இந்த மாதிரி நிறைய பேர் ஏமாறாமல் இருக்குது ஹெல்ப் பண்ணுங்கள். அதே போல் ஏமாந்துருந்தாங்கன்னா அதுக்காக அவங்க மேலே கேஸும் போடலாம், அவங்க டீட்டெயில்ஸ்லாம் இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் அவங்க மேலே கேஸ் போட்டு நீங்கள் எவ்வளோ ஏமாந்தீங்களோ அதை நாங்கள் திரும்ப எடுக்கலாம். அது எப்படி நம்ம கேஸ் போடணும், அதை நம்ம எப்படி லீகலாக ஹேண்டில் பண்ணுன்றதை நெக்ஸ்ட் வீடியோ நான் கண்டிப்பாக நான் சொல்கிறேன். அண்டு தேங்க்யூ கைஸ், இவ்வளோ நேரம் இந்த வீடியோ நீங்கள் முழுசாக பார்த்ததுக்கு. எத்தனை பேர் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்க, ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னு தெரியல, பட் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைபராக இருக்கிறதுக்கும் நன்றி. இதுக்கப்புறமா தொடர்ந்து கண்டினியூஸாக வீடியோஸ் வருமானலாம் எனக்கு தெரியல, மேபி அடுத்த ஏதாவது நாங்கள் வீடியோ போடுறோன்னு சொன்னால் ஒரு நல்ல ஒரு கண்டென்ட்டாக, ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு கண்டென்ட்டாக, ஒரு என்டர்டெயினான ஒரு கண்டென்ட்டாக போட ட்ரை பண்ணுறோம். அதுவரை நன்றி, பாய்.